சிண்டு சிண்டூ எனக்கு ஏதோ ஸ்பெஷல் கிஃப்ட் இருக்குன்னு சொன்னே இல்ல அதனால கேம் வந்து நாங்க गर्ल्स வின் பண்ற மாதிரி ஈஸியா ஏதாவது கேம் சொல்லு சிண்டு ஈஸியான கேம் தான நான் எப்பவுமே வெக்கற பூஜா கவலைப்படாதீங்க இந்த டைம் கண்டிப்பா गर्ल्स வின் பண்ற மாதிரியே ஒரு கேம் சொல்றேன் சரியா டேய் சிண்டு என்னடா நீ கொஞ்சம் கூட விவரமே இல்லாதவனா இருக்க அவங்களே சொல்றாங்க சூப்பரான கிஃப்ட்னு அப்புறம் எதுக்குடா ஈஸியான கேமா வெக்கற நம்ம ரெண்டு பேரும் வின் பண்ற மாதிரி ஏதாவது டஃப்பான கேமா வெயிடா உங்க பாத்தியா சோட்டு உங்க அண்ணா ராகுலோட சேர்ந்து ஏதோ கஷ்டமான கேம் வைக்கிறதுக்கு பிளான் போட்டுட்டு இருக்கான்னு நினைக்கிறேன் டேய் ராகுல் அதெல்லாம் ரொம்ப தப்புடா அதான் நான் நாலு கிஃப்ட் இருக்குன்னு சொல்றேன்ல அப்புறம் என்னடா டேய் சிண்டு நான் சொல்றத கேளே கடைசியா நீ வச்ச அஞ்சு கேம்லயுமே அவங்க தான் வின் பண்ணிருக்காங்க அதுவும் கரெக்ட் ஒருவேளை அவங்களே நாலு கிஃப்ட் எடுத்துட்டாங்கன்னா சரி இரு நீ சொல்ற மாதிரியே பண்றேன் ரோஜா பூஜா உங்களுக்கு இன்னைக்கு ரொம்ப ஈஸியான கேம் தான் வைக்க போறேன் சரியா இந்த மாதிரி பேப்பர் கப்புக்குள்ள இந்த பாலை தூக்கி போடணும் அவ்வளவுதான் என்னது நல்ல ப பாலை தூக்கி போடணுமா சிంటూ நீ வேணুনে இந்த கேம் வைக்கற உனக்கு நல்லா தெரியோ எங்கனால இந்த கேம்ல வந்து கரெக்ட்டா குறி பார்த்து பாலை தூக்கி கப்புக்குள்ள போடவே முடியாது சிంటూ ப்ளீஸ் சிంటూ வேற ஏதாவது கேம் வை சிంటూ ஏ பூஜா எல்லா கேமும் நீங்க கத்துக்கிறதுபா சும்மா இந்த மாதிரியே சொல்லிட்டு இருக்கீங்கன்னா எப்படி நானும் சிంటూவும் இப்ப உங்களுக்கு டெமோ காமிக்கறோம் இந்த கப்புக்குள்ள பாலை தூக்கி போட்றதன்னே அவ்வளவு கஷ்டம் கிடையாது ஆமாப்பா இப்ப ராகுல் வந்து கப்பை எல்லாத்தையும் நீட்டாக அடிக்கிட்டான்ல இருங்க இப்போ நானும் ராகுலும் சேர்ந்து கரெக்டாக இந்த கப்புக்குள்ள பாலை தூக்கி போட்டு காமிக்கிறோம் என்னது இது கரெக்டா உள்ள போய் விழுகவே மாட்டேங்குது டே சின்ட்டு எங்கிட்ட கொடுறா இங்கே பாருங்க நான் சின்ட்டு சார்பாக போட போறேன் ஓகே நானும் சின்ட்டுவும் ஒரு டீம் நீங்கள் நாலு பேர் சேர்ந்து ஒரு டீம் தான் ஓகே இப்போ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நான் கப்புக்குள்ளே கரெக்டாக குறிப்பாத்து பாலை போடுறேன்னு எவ்வளோ ஈஸியாக இருக்குன்னு பார்த்தீங்களா இதெல்லாம் அவ்வளோ கஷ்டமே கிடையாது எங்கள் டீம் இது வரைக்கும் நாங்கள் மூணு பால் போட்டிருக்கோம் இப்போ உங்கள் டீம் ஸ்டார்ட் பண்ணலாமா எவ்வளோ பால் போடுறீங்கன்னு சிந்து இன்னைக்கு ராகுலோட சேர்ந்துட்டே நம்மள ஏமாத்த பாத்துட்டு நம்ம பேசாம இந்த கேம்ல பார்ட்டிசிபேட் பண்ணவே வேண்டாம் அவங்களே அந்த gift எல்லாம் எடுத்துட்டோம் பா ஏ ரோஜா இந்த மாதிரி ஏமாத்துறவங்களுக்கெல்லாம் நம்ம நல்ல பாடம் கத்து கொடுக்கணும் சரியா நீங்க பேசாம இருங்க நான் சிந்து கிட்ட பேசிக்கிறேன் சிந்து இன்னைக்கு நாங்க நாலு பேர் சேர்ந்தே சூப்பரா ஒரு கேம் வைக்கப் போறோம் என்னது நீங்க நாலு பேர் சேர்ந்து கேம் கண்டக்ட் பண்ண போறீங்களா சரி சரி என்ன கேம்னு பார்த்தறலாம் என்னன்னு एक्सप्लेन பண்ணுங்க அது ரொம்ப தான் சிந்து நீயும் ராகுலும் தான் ரொம்ப புத்திசாலிங்களாச்சே இதை ஈஸியா சால்வ் பண்ணிடுவீங்க இங்க பாருங்க இப்ப நான் இந்த மாதிரி ஒரு பிளாக் டாட் வச்சிருக்கேன் இல்லையா அந்த பிளாக் டாட்ல இருந்து கை எடுக்காம அப்படியே இந்த பிளாக் டாட்ட சுத்தி ஒரு பெரிய சர்க்கிள் போடணும் எங்க ராகுல் சிந்து ரெண்டு பேரும் சேர்ந்து பிளான் பண்ணி இந்த மாதிரி இந்த டாட்ல இருந்து கை எடுக்காம ஒரு சர்க்கிள் போடுங்க பார்க்கலாம் ஏ மீனா இதெல்லாம் உன்னோட வேலை தானா இதெல்லாம் எங்களுக்கு சப்பா விஷயந்தான் எனக்கு ஒரு புதுசாக ஒரு ஷீட்டு கொடு என்ன சென்டரில் ஒரு டாட் வச்சுட்டு அதை சுற்றி பெருசாக ஒரு சர்க்கிள் போடணும் அவ்வளோதானே இப்போ நான் எப்படி பண்ணுறேன் பாருங்கள் ஒரு பெரிய டாட் வச்சுட்டேன் அதுக்கப்புறமா கோடு போட்டுட்டு அங்க இருந்த சர்க்கிள் போட்டுட்டே இருக்கா இத பாக்கறது சர்க்கிள் மாதிரி இருக்கா இந்த கோடு இந்த இடத்துல இருக்க கூடாது ராகுல் அதுதான் ஃபர்ஸ்ட் கண்டிஷன் அத முதல்ல புரிஞ்சுக்கோ ஏய் அது எப்படி பா முடியும் நடுவுல ஒரு டாட் வெச்சிட்டே கை ஏடுக்காம கோடும் போடாம எப்படி பண்ண முடியும் நீ एक्सप्लेन பண்ணி பார்க்கலாமா ஓகே இப்போ நீங்க தோத்து போயிட்டீங்கன்னு ஒத்துக்குட்டதனால நான் एक्सप्लेन பண்றேன் இந்த மாதிரி பேப்பரை ஒரு சைடுல மடக்கிட்டு அங்க ஒரு கோடு போட்டுட்டு அதுக்கு அப்புறம் அந்த பேப்பரை விட்டோம்னா சூப்பரா ஒரு சர்க்கிள் போட்டாச்சே பாத்தீங்களா ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல गर्ल्स சிம்மா வின் பண்ணிருக்காங்க எனக்கு ஒண்ணுமே புரியலையே இதுல புரிஞ்சிக்கிறதுக்கு என்ன சிண்டும் இருக்கு இங்க பாருங்க நீங்க வரைஞ்சிருக்கிள் எப்படி இருக்கு நாங்க வரைஞ்சிருக்கிற சர்க்கிள் எப்படி இருக்குன்னு ஐயோ இது என்ன பயங்கரமான வித்தையா இருக்கு சூப்பரா இருக்கு டே ராகுல் இந்த கேம் நமக்கு தெரியாம போச்சு மீனா நீ ஒரு முடிவோடு இருக்கேன்னு நினைக்கிறேன் அடுத்த கேம் என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்ணு அதையும் ட்ரை பண்ணி பாக்குறோம் சொல்றேன் சிண்டு சொல்றேன் அடுத்த கேம் ரொம்ப ஈஸி தான் இங்க பாத்தீங்களா எல்லா டாட்டுமே ஆரஞ்சு கலர்ல இருக்கு ஒரே ஒரு டாட் மட்டும் பிங்க் கலர்ல இருக்கு இல்லையா மீனா என்னது இது கோலப்போட்டி தானே கோலப்போட்டிக்கெல்லாம் நாங்க வரலப்பா இதெல்லாம் கேர்ள்ஸ் விளையாடுறது நீங்களே விளையாண்டுக்கோங்க இது கோல போட்டி எல்லாம் இல்ல ராகுல் நீங்க வந்து இந்த பிங்க் டாட்டை மட்டும் டச் பண்ணாம மத்த ஆரஞ்ச் டாட் எல்லா டச் பண்ணி லைன் வரையணும் ரிவர்ஸ்லயும் போக கூடாது அதுதான் கண்டிஷன் எங்க ராகுல் சிண்டு ரெண்டு பேர் சேர்ந்து ட்ரை பண்ணுங்க பார்க்கலாம் ஓ இந்த கேமா டே சிண்டு நீ கவலைப்படாத இந்த ரவுண்ட்ல நாம தான் ஜெயிக்க போறோம் இந்த கேம் நான் ஆல்ரெடி விளையாண்டிருக்கேன் இப்போ இந்த ஆரஞ்சு லைனை மட்டும் டச் பண்ணி வரையணும் அதுக்கப்புறம் இந்த பிங்க் ஐயோ என்னது இது ஓகே இப்ப ரிவர்ஸ்ல போலாம்ல நோ 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 ராகுல் ரிவர்ஸ்ல போக கூடாது அதுதான் கண்டிஷன் அங்க பாரு பிங்க் டாட்ட டச் பண்ணிட்டா சோ நீ தோத்து போய் சரி ஓகே மீனா எப்படின்னு தெரியல நீங்களே வரையஞ்சு காமிச்சிருங்க சிண்டு ராகுல் நீங்க ரெண்டு பேரும் தோத்து போயிட்டீங்கன்னு ஒத்துக்கிட்டீங்க அதனால இப்ப நானே வரையஞ்சு காமிக்க போறேன் ஓகே பாருங்க பிங்க் டாட்ட டச் பண்ணாம கிரீன் டாட்ட மட்டும் டச் பண்ணி ரிவர்ஸ்லயும் போகாம எல்லா கிரீன் டாட்டையும் நான் இப்ப எப்படி கனெக்ட் பண்றேன்னு மட்டும் பாருங்க டே சின்டோனி ஒன்றும் கவலைப்படாத கண்டிப்பாக மீனா வலியும் முடியாது வந்து بلاக் ஆகி நிப்பா பாரு அதெல்லாம் ஒண்ணு கஷ்டம் இல்ல ராகுல் இங்க பாரு எல்லா green dot டையும் நான் இப்ப எப்படி கனெக்ட் பண்றேன் பாரு இங்க வந்துட்டு இப்படி கீழ போயிடு அதுக்கு அப்புறமா நீ பண்ணன மாதிரி ரிவர்ஸ்லயும் போகாம நல்ல ஸ்ட்ரைட்டா மட்டும் போயிடு pink dot ட டச் பண்ணாம எல்லா green dot டையும் கனெக்ட் பண்ணிட்டேன் ரோஜா பூஜா மீனா சோட்டு சாரி பா இந்த ராகுலோட சேர்ந்து எல்லா கிஃப்டையும் நானே எடுத்துக்கலாம்னு சொல்லி உங்களை ஏமாத்திட்டேன் நீங்க தான்ப்பா இந்த கேமோட வின்னர் நீங்க எல்லாரும் இங்கே வெயிட் பண்ணுங்க நான் கிஃப்ட் எடுத்துட்டு வர சரியா டே சிண்டு இதெல்லாம் ஒத்துக்க முடியாது கேர்ள்ஸ் எல்லாம் சேர்ந்து நம்மளை ஏமாத்தி இருக்காங்க ஏண்டா ஒத்துக்கற நீ பேசாம இருடா ராகுல் நம்ம தான் அவங்கள ஏமாத்த பார்த்தோம் இங்க பாருங்க உங்களுக்கு இதுதான் கிஃப்ட் சரியா நீங்க நாலு பேர் வின் பண்ணிருக்கீங்கல்ல அதனால ஆளுக்கு ஒரு டேபிள் லாம்ப் எடுத்துட்டு வந்திருக்கேன் ஓபன் பண்ணி பாருங்க ஒவ்வொண்ணும் ஒவ்வொரு டிசைனா ரொம்ப சூப்பரா இருக்கும் டேய் சிண்டு உன்கிட்ட நான் நேத்தே சொல்லி வச்சிருந்தேன்ல எனக்கு ஒரு டேபிள் லாம்ப் வேணும்னு அங்க நாலு இருக்கலடா அட்லீஸ்ட் எனக்கு ஒண்ணாவது கொடுக்க சொல்லுடா அதெல்லாம் முடியாதுடா ராகுல் ரூல்ஸ்னா ரூல்ஸ் தான் இந்த கேம்ல ஜெயிச்சது गर्ल्स தானே அதனால அவங்க நாலு பேருக்கு தான் மீனா நீ உனோட ஃபர்ஸ்டா ஓபன் பண்ணி பாரு ஹாய் சிண்டு இது டேபிள் லாம்பா பிங்க் கலர் yellow கலர் green கலர் னு இருக்கு என்ன கலர் வாங்கிட்டு வந்திருக்க 2 in 1 ஸ்டடி லாம்ப் னு போட்டுருக்கு சூப்பரா இருக்கு சிண்டு டேபிள் லாம்பே ஏதா மீனா நான் எதுக்கு நான் ஏமாத்த போறேன் ஓபன் பண்ணி பாரு ஹாய்

அந்த லாம்ப்போட கலர் மாறிட்டே இருக்கு. ஹாய் அப்டினா படிச்சி முடிச்சிட்டே இத நான் நைட் லாம்ப்பா கூட யூஸ் பண்ணிக்கலாமா? ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு சிంటూ. थैंक यू सो मच சிంటూ. எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. டேய் சிంటూ என்னடா இது அந்த டிசைன பார்த்தா பசங்க யூஸ் பண்ற மாதிரி சூப்பரா இருக்கு. ஏ மீனா பேசாம நான் இந்த டேபிள் லாம்ப்பை நான் எடுத்துக்கிட்டுமா? அதெல்லாம் முடியாது ராகுல். நானே ரொம்ப நாளா எங்க அம்மா கிட்ட கேட்டிட்டு இருந்தேன். புஜா நீ அடுத்து உன்னோட டேபிள் லாம்ப் ஓபன் பண்ணி பாரு. ஹாய் சிంటూ என்னோட பாக்ஸ்ல கூட நாலு கலர்ஸ் இருக்கு. 그린, येलो, पिंक அதுக்கு அப்புறம் plug ஃபார் சார்ஜிங் லைட் ஓ சூப்பர் என்னோட யூஎஸ்பி கேபிள் வேச்சே சார்ஜ் பண்ணிக்கலாமா சூப்பர் சிంటూ ஹாய் எனக்கு பிடிச்ச ரொம்ப பிடிச்ச இந்த ப்ளூ கலர் வாங்கிட்டு வந்திருக்கா ரொம்ப கியூட்டா இருக்கு ரவுண்டா இந்த டேபிள் lamp மத்த டேபிள் lamp விட ரொம்ப கியூட்டா இருக்கு அங்கே இருக்கிற ஆன் பட்டன் பிரஸ் பண்ணினா ஆன் ஆகும் நான் ஆல்ரெடி உங்கள் எல்லா டேபிள் லேப்பையும் சார்ஜ் போட்டு வச்சிருக்கேன் ஏதோ ஒன்று மட்டும் சார்ஜ் போடலன்னு நினைக்கிறேன் மற்றபடிக்கு இது பார்த்தீங்களா இதையும் நீ நைட் லேம்பாக யூஸ் பண்ணிக்கலாம் எனக்கு இது ரொம்ப 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 பிடிச்சிருக்கு ரவுண்டாக ரொம்ப கியூட்டாக இருக்கு சிண்டு தேங்க்யூ ஸோ மச் சிண்டு அது ரவுண்டாக இருக்கிறதால டேபிள் மேலே கரெக்டாக நிற்கும் இங்கே ஃப்ளோரில் புல் தரையில் சரியாக நிற்க மாட்டேங்குது கரெக்டாக வச்சுன்னா கரெக்டாக நிற்கும் பூஜா சோட்டு பாப்பா என்ன பார்த்துட்டே இருக்க அடுத்ததே உன்னோட ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக இருக்கு பாரு அதை எடுத்து ஓப்பன் பண்ணி பாரு ஹாய் அண்ணா எனக்கு வாங்கிட்டு வந்திருக்கீங்களா அண்ணா எனக்கு கூட நான் டேபிள் லாம் சரியா வேலை பார்க்கறது இல்லனா ஹாய் ரொம்ப கியூட்டா இருக்கு இது பாக்கறதுக்கு பன்னி டிசைன் போட்டுருக்கே டேபிள் லாம் கூட இருக்கு என்னடா இது இத நான் டேபிள் லாம் பாவும் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி டேபிள் மேல வச்சு பென் ஸ்டாண்ட் பென்சில் ஸ்டாண்டாவும் யூஸ் பண்ணிக்கலாம் உனக்கு பென்சில் ஸ்டாண்டே இல்ல இல்ல அதனால தான் 2 in 1 வாங்கிட்டு வந்துட்டேன் ஃப்ரண்ட்ல ரவுண்டா இருக்கல்ல அது ஷார்ப்னர் நினைக்கிறேன்னா இங்க பாருங்க இத வச்சு பென்சில் ஷார்ப் பண்ணிக்கலாம் நினைக்கிறேன் இங்க சார்ஜர் கூட கொடுத்திருக்காங்கனா அப்ப எல்லாத்துக்குமே தனியா சார்ஜிங் கேபிள் இருக்கா சோட்டோ எனக்கு தெரிஞ்ச அந்த ரவுண்டா இருக்கறத பார்த்தா ஏதோ கேமரா மாதிரி இருக்கு ஷார்ப்னர் எல்லாம் இல்ல டேய் ராகுல் என் தங்கச்சி சோட்டோ சொன்ன மாதிரி அது ஷார்ப்னர் தான்டா அந்த பாக்ஸ்லயே போட்டுருக்காங்க பாரு அங்க பென்சிலை நீ இன்சர்ட் பண்ணி ஷார்ப் பண்ணினா பென்சில் ஷார்ப் பண்ணிக்கலாம் அப்படியே பண்ணா ஷார்ப்னர் டேபிள் லேம்ப் அதுக்கு அப்புறமா வந்து பென் ஸ்டாண்ட் இதுல என்னென்ன கலர்ஸ் இருக்கு பிரவுன் இருக்கு பிங்க் இருக்கு ப்ளூ இருக்கு ஆனா எனக்கு ரொம்ப பிடிச்ச நீங்க பீச் கலர் தான் வாங்கிட்டு வந்திருக்கீங்க ஒவ்வொரு பாக்ஸ்லயும் ஒவ்வொரு தனி கேபிள் இருக்கும் அந்த கேபிளை வச்சு நீங்க சார்ஜ் போட்டுக்கலாம் சரியா ஆல்ரெடி நான் இப்ப சார்ஜ் போட்டு வச்சிருக்கேன் ஆனா கொஞ்சம் நேரத்துல தீந்துரும் தீந்ததுக்கு அப்புறம் நீங்க சார்ஜ் போட்டு யூஸ் பண்ணிக்கோங்க

இந்த எல்லோ கலர் ரொம்ப கியூட்டாக இருக்குது ஆனால் இதுவும் என்னோடது மாதிரியே ஷார்ப்னராக யூஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் பென் ஸ்டாண்டாக யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் டேபிள் லேம்பாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் ரோஜா உனக்கும் எனக்கும் எங்கள் அண்ணா ஒரே மாதிரி வாங்கிட்டு வந்திருக்காங்க இதில் பின்னாடி தான் சார்ஜிங் போர்ட் இருக்கும் ரோஜா இங்கே பார்த்தியா இதில் ஒயரை நீ கனெக்ட் பண்ணினா சார்ஜ் போட்டுக்கலாம் இது என்னது இது பட்டன் மாதிரி ஓ டேபிள் லேம்புக்கு தானா கேமரா மாதிரியே பட்டன் எங்கே கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்களா சூப்பராக இருக்குது இதில் நைட்டே நீங்கள் லைட்டே போட தேவையில்லை இதை யூஸ் பண்ணிங்கனாலே போதும் உங்களுக்குள்ளே சப்போஸ் வேற ஏதாவது டிசைன் பிடிச்சிருக்கா நீங்களே பேசி டிசைன் மாத்திக்கோங்க சரியா ஆனா நாலுமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் சிண்டோ நீ எங்களுக்கு பார்த்து செலக்ட் பண்ணிட்டு வந்திருக்கிறதே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த எல்லோ கலர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் இதையே எடுத்துக்கிறேன் நான் யாரு கூட எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கல ஆமா சிண்டு என்னோடது கூட ரொம்ப ரவுண்டா கியூட்டா யூனிக்கா இருக்கு நானும் யார்கிட்டயும் கொடுத்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்க மாட்டேன் இதுவே எனக்கு ஓகே தான் எனக்கு தான் டேபிள் லாம் வேணும்னு நினைச்சிட்டு இருந்தேன் கடைசியில இந்த சிண்டு எல்லாத்தையும் தூக்கி இந்த நாலு பேர்த்துக்கே கொடுத்துட்டான் டே ராகுல் நம்ம ரெண்டு பேரும் பேசி வச்சே இவங்களை ஏமாத்தணும்னு நினைக்காம இருந்தா நம்மளும் இந்த கேம்ல ஜெயிச்சிருந்தாலும் ஜெயிச்சிருப்போம்டா